ஸோ கைஸ் நான் ரெடி ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க. எங்கள் அம்மா என்ன ரெடியே ஆகலை. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12 ஆகுது. இது எங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சாப்பிட கூடிய டைம் தான் போனோம். மம்மி டம்மி நான் பாருங்க, என்ன ரெடியாகவே இல்லை. ஒரு கேஷ் ஒரு 10,000 தாங்க. 10,000. சரி, இப்போ எதுக்கு நீ ரெடியாகாம இருந்துட்டு இருக்க? நீ இன்னும் இன்னும் என்ன என்ன உங்க கொண்டு வர கட்டல இன்னும் ஆ மாடெல்லாம் ரெடி ஆயிருப்பான்னு பார்த்தா இன்னும் இந்த கிளவி விடதான் இருக்கா? ஆ சடமாட்டி இப்போ தான் ஷாப்பிங் பண்ணுறியா? 1,000 சடமாட்டி இருந்தாலும் உங்களுக்கு தான் சடமாட்டி வளையல். மம்மி மணி எத்தனை பார்த்தியா? மணி பேர் என்ன பாருங்க, 12:30 ஆகிட்டு. ஆமாம், நீங்கள் சாப்பிட நேரத்துக்கு தானே போவியே? எங்கே போனாலும் ஒரு வாலியை தான் அள்ளி கட்டிக்கிட்டு டைம் என்ன ஆகுதுமா? சடமாட்டி துவைச்சி காயப்பட்டிருக்கீளோ. நல்ல ஆளுக்கள் உலகத்துலேயே சடமாட்டியே துவைச்சி காயப்படுறது எங்கள் வீட்டில் தான். வாமா வீட்டு வேலில் நின்றுட்டு இருக்கேன். ஸோ கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:30 ஆகிட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரேயர் காலையிலேயே தொடங்கியிருக்கோம். நாங்கள் இனிமேல் பார்த்தீங்கன்னா போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு மாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பசிக்கும்பில் நயிர் பசிக்கும் தாங்க. பசிக்க சாப்பாட்டுக்காக தானே வாழ்கிறோம். நம்ம போய் சாப்பிடும் நம்ம முதல்ல. அதுக்காக கிடையாது, அது ரொம்ப ஃபேமஸான ஒரு சின்ன வேளாங்கண்ணி. அங்கே தான் எனக்கு அக்கா பிள்ளைகளுக்கெல்லாம் முடி எடுத்துருந்து காது குத்திருந்து அங்கே வச்சு தான். நம்ம ராயல் என்ஃபீல்ட் அண்ணனுக்கு பாருங்கள். என்னம்மா அங்கேயும் இங்கேயும் போயிட்டு கிட்டு கிடக்கா? நேராகுது தானே போகண்டாம்மா. அப்போ நீ போயிட்டு வா, நான் வரல. நீ பைக் ஓட்டு போய் மாதாவை கும்பிட்டு வா. சரி ஓகே, நம்ம கிளம்புவோமா? வாவான்னு சொல்லிட்டு அப்படி பின்னாடியே போயிட்டு இருக்க. என்ன தேடுத ஷாப்பிங் பண்றதுக்கா? சரி டாடா சொல்றது. எங்க போறோம்னு சொல்றது? போயிட்டு வரோம், பாய்.